ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு நெக்ஸ்ட் வீக் ப்ரமோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த முத்தழகோட தொல்லை நமக்கு இனிமே இல்லை அப்படின்னு அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பூமியை பேச்சியமாக எல்லாத்துட்டையும் சொல்கிறாங்க, உங்களை வேண்டவே வேணாம், இந்த குடும்பமே வேணான்னு தலைமொழிட்டு போன முத்தழகை பற்றி ஏன் நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் வாரிசை நான் சம்மந்துட்டுருக்கேன், நீங்கள் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நான் கதின்னு கிடக்கிறேனே, என்னோட நீங்கள் வாழ வேண்டியதானே அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. ஏன் அஞ்சலி, இங்க பாரு, என்னைக்கு இருந்தாலும் தங்கம் தங்கம் தான், தகரம் தகரம் தாண்டி, நீ வந்து புள்ள பெத்துக்க போறேன், என் வாரிச சுமக்கறேன் அப்படின்னு நீ சொல்லிட்டதால நீ என் பொண்டாட்டி ஆயிட முடியாது, நீ இதுல ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்கிற, எனக்கு நல்லாவே தெரியுது, நீ 1000 என் பிள்ளைய சுமக்கறேன்னு சொன்னாலும் சரி, உன்னை ஒரு நாளும் என் பொண்டாட்டி ஏத்துக்கவே முடியாது, எனக்கு பொண்டாட்டினா நான் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்லுவேன், என் முத்தழகு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன இந்த வீட்டுல வாழணும் அதானே, நீ வாழ்ந்து தொலைச்சுக்கோ, நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறாரு. பேச்சையும் பஞ்சாயத்துல இருந்து ஆளுங்க வந்து என்னப்பா பண்றது, நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் இருந்து தொலைக்கட்டும் நான் விட்டு வச்சிருக்கேன், ஆனா என்னைக்குமே மருமனா அது முத்தழகு மட்டும்தான்ப்பா அப்படின்னு பூமி கிட்ட பேச்சு சொல்லிடுறாங்க. என்னதான் அடிச்சு வரட்டினாலும் முத்தழகே கெதின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்லே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. கதவை தட்டி தட்டிக்கிட்டே அங்க பாத்தீங்கன்னா முத்தழகு வாந்தி எடுத்துட்டே இருக்காங்க, மயக்க மயக்கமா மயங்கி விழுகிறாங்க. திலகாவுக்கு சந்தேகம் வருது, என்ன உனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு, உன் முகமே வாடி போயிருக்கே, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. தெரியல சித்தி, எனக்கு ஒரு மாதிரியாவே வாந்தியா வருது, 2-3 நாளாவே மயக்க மயக்கமா வருது சித்தி அப்படின்னு சொன்ன உடனே திலகா கரெக்டாக கணிச்சிடுறாங்க. அப்போ இது கன்ஃபார்மா நீ வந்து உண்டாயிருக்கம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சித்தி சொல்றீங்க? ஆமாம்மா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, இது எல்லாமே நீ உண்டாயிருக்கிறதுக்கான அறிகுறி தான், பரவாயில்லவா நம்ம உடனே போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு வெளியில வர்றாங்க. கதவை திறந்துட்டு வெளியில வந்தா அங்கே பூமி உட்காந்துட்டு இருக்காரு அழுதுகிட்டே. என்னாச்சு, எங்கே கிளம்புறீங்க, ஏன் இப்படி ஒரு மாதிரியா சோர்ந்து போயிருக்காளே முத்தழகு அப்படின்னு பூமி கேட்குறாங்க. அதுக்கு முத்தழகு பதில் சொல்லாட்டியும் திலகா சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்த விஷயத்தங்களை வாந்தியா எடுக்கிறா தம்பி, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. அங்க போய் நல்லா செக்அப் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்ல வருது முத்தழகு கன்ஃபார்மா கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே பூமி அப்படியே வானத்து பூமிக்கு குதிக்கிறாருங்க. சந்தோஷம் தாங்க முடியல, என் பொண்டாட்டி உண்டாயிருக்கா, என் முத்தழகு உண்டாயிருக்கா, நான் அப்பாறேன் அப்படிங்கிறத விட என் பொண்டாட்டி முத்தழகு மாசமாயிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அடுத்த ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, அப்பயும் அந்த ஹாஸ்பிட்டல்ல முத்தழகு உண்டாகல, சும்மா வாந்தி மயக்கம்தான், பசி கறக்கம்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க என்ன சொல்றீங்க ஹாஸ்பிட்டலே கத்தி கிளங்குற அளவுக்கு இப்படி தார் மாறா கத்துறாங்க பூமி. அப்ப சாரி மேடம், என்னாச்சுன்னு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. அங்க ரிசப்ஷனா இருக்கிற உங்க வார்டு பாய் எல்லாருமே என்ன ஏதுன்னு நடந்த விஷயத்தை புட்டு புட்டு வச்சிடறாங்க. மன்னிச்சுக்கோங்க மேடம், நாங்க தெரியாம பண்ணிட்டோம், மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பாலார்னு ஓங்கி ஒரு அற விடுறாங்க டாக்டர். அவங்கள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க தான் உயிரை காப்பாத்துறக்கா இங்க வர்றாங்க, கடவுளோட பெருசா நினைக்கிறது இந்த ஹாஸ்பிட்டல், அங்க இப்படி பொய்யா நடக்கலாமா, தப்பா நடந்துக்கலாமா, அவங்களுக்கு என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூமிகிட்டையும் முத்தழகிட்டையும் எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் தவறுக்கு திருத்திக்கிட்டு சரியான ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க. சந்தோஷத்தோட அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு வர்றாங்க பூமி. இங்க பாத்தீங்கன்னா அஞ்சலி எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இந்த வீட்டோட வாரிச சம்மந்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லா பணிவிடையும் நீங்க செய்யணும் அப்படின்னு எல்லாத்திட்டையும் அதிகாரம் பண்றாங்க. அங்க வந்த பூமி, போது நிறுத்து அஞ்சலி, உன்னோட நாடகம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிருச்சு, இனிமே உன் நாடகத்தை நிறுத்திக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன பூமி சொல்ற அப்படிங்கல, நீ பொய்யா நடிச்ச கர்ப்பம் சொல்றது வெளிச்சமாயிருச்சு, இங்க பாரு உன்னோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, எவ்வளவு மட்டமா நடந்துக்கிற, என் கூட வாழ்ங்கிற காண்டி எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்கமான ஒரு செயலை செஞ்சிருக்க, இப்படிலாம் ஒரு உலகத்துல பொம்பளை இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க பூமி. உடனே பெரியம்மா பூமி அம்மா எல்லாருமே என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்கிறாங்க. அட ஆமாம்மா, இந்த அஞ்சலி எல்லாமே பொய்யா நடிச்சிருக்கா, அங்கே ஆஸ்பத்திரியில ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க இதுதான் உண்மையான ரிப்போர்ட், இன்னைக்கு கூட முத்தழகு வாந்தி எடுத்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு தான் வர்றோம், அங்கே தான் தெரிஞ்சிச்சு முத்தழகு உண்டாயிருக்கா, என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்ச விஷயத்துல சந்தோஷமா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க பூமி. உடனே பேச்சியம்மா சொல்றாங்க, ஏ அஞ்சலி இப்படி ஒரு பொய்யா சொல்லிட்டு இங்கே வந்திய பஞ்சாயத்தை கூட்டிட்டு, சீ நீ ஒரு பொம்பளைன்னு உனக்கு ஏத்துக்கிட்டு நான் என் மருமகளையும் விட்டுட்டேனடி அப்படிங்கிறாங்க. இனிமே நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லாத்த இல்லை பூமி, நான் உன் வாரிசை தான் சுமக்கிறேன், சீ வாய மூடு, இன்னும் எத்தனை வாட்டி பொய்ய சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்புடி அப்படிங்கிறாங்க பேச்சு. பூமி இருந்த
வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லைம்மா இவளை இப்படி சும்மா விட்டுறக்கூடாது, எப்படி பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு நுழைஞ்சா அதே மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி அங்கே தான் இவளை ஒப்படைக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி பஞ்சாயத்தமும் கூட்டிடுறாங்க, இப்படி ஒரு அஞ்சலி பிள்ளையை பெற்று வச்சிருக்கீங்களே அப்படின்னு ரெஜினாவை காரி துப்புறாங்க. எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு பேச்சியம்மா ஊர் சனங்கள் எல்லாருமே பஞ்சாயத்துக்காரவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதனால ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விடுங்க, என் பிள்ளை மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அதுவே சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. போதுமா அஞ்சலி, இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத தூ அப்படின்னு சொல்லி எல்லாருமே காரி துப்புறாங்க. ஸ்வேதா கூட ரொம்ப உன்னை நம்பியிருந்தேன், நீ இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு கத்துறாங்க. எல்லாரும் இந்த ஊரை விட்டு போகணும்னு காரி துப்பாத குறையா பேசவும் அப்படியே வெக்கி தலை குனிஞ்சு மண்ணை கவிக்கிட்டு போறாங்க இந்த வீட்டை விட்டு. அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள எப்படி ராஜ நட போட்டு மேலதளத்தோட வந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அமைதியா சைலண்ட் பூனை மாதிரி அமைதியா அப்படி மண்ணை கவிக்கிட்டு போறாங்க வீட்டை விட்டு. தலகு ராஜபோக மரியாதையோட வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. சூப்பர் செம்ம மாசுன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போகலாம். தேங்க்யூ.